ஒரு நாள் வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் இது சூப்பரான விஷயம் தானே அப்படினால ஒத்துக்குட்டாங்க ஆனா இல்லனா இத்தனை வருஷமா அது வந்து ஒவ்வொரு நாள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க பர்టిక్యులரா ஒரு டே அப்படிங்கிற மாதிரி இல்ல போன வருஷத்துல தான் கரெக்ட்டா எக்ஸாக்ட்லி இந்த நாள் அப்படினு முடிவு பண்ணிருக்காங்க சூப்பர் பரவாயில்லை ஹிஸ்டரியலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பட் எனிவே பா அந்த மாதிரி ஒரு நாள் எவ்ளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலக்கடத்துல நம்ம எல்லாம் ஃபாரஸ்ட்லாம் ரொம்ப குறஞ்சிட்டே இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சோம் அத பத்தி நம்ம வந்து கேர் பண்றதே இல்ல அவேர்னஸ் கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஃபாரஸ்ட்லாம் ஃபுல்லா அழிஞ்சு போச்சுனா நம்ம இருக்க முடியுமா நம்மளே உயிர் வாழ முடியாது ஸோ ஃபாரஸ்ட் பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டே அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமா ஸோ இந்த நாள் இத பத்தி பேசுறதுக்காக ஒரு கெஸ்ட் வர போறாரு யார் அப்படிங்கிறது ஒரு பாட்டுக்கு அப்புறமா பார்க்கலாம் புதிய உகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனிய வை என்று கிடைத்த செல்வமே இந்த நாள் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியா வாங்கிட்டு நிகழ்ச்சியை கேட்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆனந்தி அண்ட் வருண் இன்னைக்கு நம்மளோட இன்டர்வியூ ரொம்ப பச்சை பசியில் இருக்க போது ஏன்னா இன்னைக்கு வேர்ல்ட் ஃபாரஸ்ட்ரி டே ஆமாம் இதில் நம்ம கூட பேசுறதுக்காக கேர் எர்த் என்ஜிஓலேருந்து திரு முத்துக்கார்த்திக் அவர்கள் வந்திருக்காங்க பாட்சனிஸ்ட் வணக்கம் சார் சார் நம்ம நாட்டில் எந்த மாதிரியான காடுகள்லாம் இருக்குது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வகையான காடுகள் இருக்குது இருந்து நம்ம இப்போ கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வகையான நில நிலப்பரப்புலேயும் இருக்குது பாலைவனம் பனி மழைக்காடுகள் அப்புறம் இலையுதிர் காடுகள் பசுமை மரக்காடுகள் ஏன்னா ஒரு ப்ராடாக பிரித்தோம் அப்படின்னா ஒரு பதினாறு வகையான காடுகள் இருக்குது இந்தியாவில் வந்து மக்கள் மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க பார்த்தா காடுகளும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அதனால தான் இந்த சப் கான்னென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் இந்தியா வந்து ஆமாம் சப் கான்டினன்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து பயோடைவர்சிட்டி உயிர் பன்மையத்துக்கும் வந்து நம்ம நாடு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் அமைந்த நாடு இப்போ நம்ம தமிழகம் நம்ம தென்னிந்தியா அப்படின்னு எடுத்துகிட்டா கூட ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான கிளைமேட் இருக்கும் பக்கத்து ஊர்லேயே வந்து வேற வேற கிளைமேட் தான் இருக்கும் ஆனா இந்த மாதிரி கிளைமேட்டுக்கும் காடுகளுக்கும் நிறைய சம்பந்தம் எல்லாம் இருக்கு இல்லையா காடுகளோட இன்ஃபுளு கிளைமேட்ல எந்த அளவுக்கு இருக்கு அண்ட் நம்ம தென்னகத்துல எந்த மாதிரியான இருக்கு கண்டிப்பா இந்த இதுக்கு வந்து இந்த நிலப்பரப்பு தான் காரணம் நம்ம நிலப்பரப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வெஸ்டர்ன் வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மவுண்டன்ஸ் அது அவரேஜாக ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து இரநூறு மீட்டர் ஹைட்டில் இருக்குது ஸோ இந்த இது வந்து எப்படின்னா மான்சூன் அஃபெக்ட் பண்ணும் தமிழ்நாட்டில் வந்து வடகிழக்கு பருவமழை இந்த தென்மேற்கு பருவமழையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வரும் வரும்ன்றது அந்த ஹில்ஸை பொறுத்து தான் இருக்குது அந்த மலையில் பட்டு வெஸ்டர்ன் சைடில் பட்டு கேரளாவில் நிறையா மழை பெய்யும் ஸோ அங்கே எப்போயுமே பச்சையாக இருக்கும் ஆனால் அது அங்கே பெஞ்சிட்டு மீதி தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகும் அதோட இதுதான் அந்த டைவர்சிட்டிக்கு முக்கிய காரணம் பட் இதுக்கான காரணங்கள் என்ன வேற என்னென்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம அதெல்லாம் எப்படி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நம்ம ஊரில் மாற்றிக்கிறதுக்கு என்ன இயற்கையாகவே அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இயற்கையாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வாழ்க்கை முறை வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மழைக்கு கொஞ்சம் தான் பெய்யும் ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை பத்து நாள் தான் வந்து தீவிர மழை பெய்யும் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம வாழ்க்கை ஒரு அக்ரிகல்ச்சரும் அ நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். whereas கேரளாவோ வெஸ்டர்ன் சைல்ல இருக்க கர்நாடகாவோ அவங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல்லமே அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சோ சாலைகள் வந்து காடுகளை அழிக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு எக்ஸாக்ட்லி அதாவது முதல்ல எல்லாம் வந்து ட்ரெக்கிங்லாம் போறாங்கன்னா காட்ல கஷ்டப்பட்டு பாற ஏறி அப்படிதான் போவாங்க. இப்போ எல்லாம் எல்லா இடத்துலயுமே தார்சாலை போட்டுட்டாங்க. லாடி லாட்றாங்கையா அந்த பக்கம். ஆமா சோ இப்போ இந்த மாதிரி சாலை அமைக்கிறதுனால இந்த காடுகளுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது? சாலை அப்படின்றது சாலை அமைக்கிறது நீங்க சொல்றது வந்து முக்கியமாக தார் ரோடு போடுறதுமா தார் ரோடு அப்படின்றது அந்த மெட்டல் ரோடு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்றாங்க அது இப்போ வந்து நமக்கு வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டுக்கும் நடக்கிறதுக்கும் தான் வந்து பயன்படுமே தவிர வன விலங்குகள் வந்து அதில் வந்து ஒருவேளை இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அதனால நடக்க முடியாது சாதாரண மண்மேட்லேயும் காடுகள்லேயும் நடந்த அந்த அது காலோட அமைப்பு அப்படி இருக்கும் அதனால என்ன பண்ணா ரோடை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் திணறிடும் அப்போ வந்து வண்டியில் அடிபடுறதுக்கோ அதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா நம்ம ரோடு வந்து காடுகள் ஓரமாக போடுறத விட காடுகளுக்கு ஏன்னா காட்டை காட்டை குழந்தைகிட்டு ரோடு போடுறோம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க மேப்ல மேல வந்து கூகுள் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கா காட்டை ஒரு கோடு போட்டு அப்படி போட்ட மாதிரி இருக்கும் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு காட்டை வந்து ரெண்டா எடுக்கிறது வந்து எப்படின்னா நம்ம வீட்டை வந்து ரெண்டா பிரிக்கிற மாதிரி அது கோதாவரி போடுறது அப்படின்ற சாதனமா இருக்கு பட் பாத்தீங்கன்னா வந்து நிறைய நம்மளே ரோட்ல போமா பாத்துருப்போம் ஒரு தவளை கூட அதை தாண்டி போக முடியாது இல்லையா அதே தான் தவளை எனக்கு அரப்பாம்பூச்சி கிராஸ் பண்றதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுது ஸோ கண்டிப்பா ரோடுகள் வந்து இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் ஆமா ஆனா இப்ப வந்து காடுகளை வந்து இப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைடுல அழிச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடுல வந்து காடுகளை கஷ்டப்பட்டு உருவாக்குறாங்க ஆனா வந்து நார்மலா ஒரு காடு இருக்கிறதுக்கும் அது வந்து அழகிற தருவாயில இருந்து அதுக்கப்புறம் உருவாக்குறதுக்கும் எவ்வளவு கஷ்டமான விஷயம் அது அது ரொம்ப கஷ்டம் அது வந்து பல சில நூற்றாண்டுகள் கூட எடுத்துக்கலாம் ஒரு 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 காடை காட்டை உருவாக்குறது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் அது நம்மளால வந்து அவ்வளோ ஈஸியா பண்ண முடியாது நம்ம அதுக்கான முயற்சியில் எடுக்கலாம் எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணலாம் ப்ரொடெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது அது விளையப்பாத்துறோம் இப்போ வந்து நிறைய சயின்டிஃபிக்காக நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஒரு ஒரு காட்டு செடியை வந்து வளர்க்குறது எப்படி நர்சரியில் வளர்க்குறது எப்படி இன்சு கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அப்புறம் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அந்த டெக்னிக்ஸ் வச்சு கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க ரிசர்ச் பீப்புளும் வந்து நிறைய வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சார் இப்போ வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்னா நம்ம தமிழகம் ஆகட்டும் இல்லை எந்த இடம் இருந்தாலுமே காடுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சாலையை பற்றி பேசினோம் ரோடு போடுறத பற்றி பேசினோம் ரோடு போட்டதுக்கு அப்புறமா அங்கே வீடும் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மலையிலிருந்து மிக அருகில் காட்டிலிருந்து மிக அருகில் இயற்கையான ஏரியாவில் அப்படிலாம் சொல்லுவாங்க வீடு கட்டிகிட்டே போன இயற்கையான ஏரியா எங்கே இருக்கும் ஹில் வியூ அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவாக மாறும்போது எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது நிறையா விதமான பாதிப்புகள் ஏற்படும் முதல்ல வந்து நம்ம முக்கியம் இந்தியாவில் இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு நம்மளோட மக்கள் தொகை தான் இல்லையா நம்ம வந்து நமக்கு பெரிய பெறும் மக்கள் தொகைக்கு இடமும் வேணும் உணவும் வேணும் இந்த ரெண்டு விஷயம் வந்து கொடுத்தே ஆகணும் அட் த சேம் டைம் நம்ம ஃபாரஸ்டிங் காப்பாற்றணும் இந்த ரெண்டு இதையும் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் ஒரு அழிச்சு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த இடம் நல்லாயிருக்கும் லேக் வியூ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் வியூ ஹில் வியூலாம் சொல்லுவாங்க இது இது போக போக என்ன ஆகும் அப்படின்னா காடுகள் இல்லாமல் இல்லாமல் என்ன ஆகும்னா வந்து நீர்ச்சரிவு அப்படின்னு சொல்கிற அந்த வாட்டர் ஷெட் இல்லாமல் போயிடும் தண்ணி கேஷ்மெண்ட்டு இந்த இதெல்லாம் இல்லாமல் போச்சு அப்படின்னா தண்ணி வந்து நமக்கு இருக்கவே இருக்காது அது வந்து கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே கொஞ்சம் மழை இப்போ பெய்யலை சரியாக பெய்யலாம் பெய்யாதனால தண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதுவும் இதோட சேர்த்து நம்ம காடுகளையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குடிக்கிறதே கஷ்டப்படணும் ரொம்ப தண்ணிக்கு ஓகே குடிக்கிற தண்ணிக்கே கஷ்டப்படணும் அப்படிங்கறது வந்து சாதாரணமா சொல்லிட்டாலும் அதை பத்தி நினைச்சு பார்த்தா எவ்ளோ பயமா இருக்கும் இல்லையா ரொம்ப கஷ்டம் யா நிறைய பேர் வந்து இன்னும் அது ஒன்னு ரெண்டு மாசத்துலயே தண்ணி கஷ்டம்னா என்ன அப்படின்னு உணர்வாங்க சோ காட்டுக்கும் தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பட் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி எவ்வளவு மரங்கள் செடிகள்லாம் நம்ம நட்டாலும் அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுல மேபி கமர்ஷியலா யூஸ்ஃபுல்லா இருக்குது தவிர வந்து நம்மளோட ஈகோ சிஸ்டம்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுல ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தனா நம்ம காட் வைக்கிறதும் சிட்டிஸில் பிளானிங் பண்ணுறதும் எல்லாமே பார்த்தோன்னா எக்ஸாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த வெளிநாட்டு தான் வருமோ கலர் கலராக இருக்கிறது தான் நமக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இதுதான் வந்து பிளான் பண்ணுவோம் அது ஜஸ்ட் லைக் தாட் இருக்கும் அதோட ஃபங்க்ஷன் பண்ணோம் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஈக்கோசிஸ்டத்துக்கும் வந்து வராது ஈகோசிஸ்டத்தோட சேர்த்து வரணும் அப்படின்னா நம்ம நம்ம ஃபாரஸ்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபாரஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே இருக்க நேட்டிவ் பிளான்ஸ் என்னன்னு பார்த்து அந்த இதை வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ட் பண்ணி அங்கே நேட்டிவ் பிளான்ஸை பிளான்டிங் பண்ணுறதுக்கு முயற்சியை பண்ணணும் கவர்மெண்ட் அதுக்கும் ஸ்டெப்ஸ் இருக்காங்க இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவிரிக்கு முக்கியமான நீர்பிடிப்பு பகுதின்னு பார்த்தோன்னா இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ் தான் அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் நம்ம என்ன பண்ணுறாங்க மேலே இந்த எக்ஸாட்டிக் மோனோகல்ச்சர் அப்படின்னு சொல்கிற அந்த பிளான்டேஷன் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த செடியெல்லாம் வந்து இப்போ எந்தளவுக்கு அளவுக்கு வந்து இப்போ வாட்டர் ஷெட்டை வந்து மேனேஜ் பண்ணும் நீர் சரிவை வந்து எந்தளவுக்கு வந்து உற்பத்தி பண்ணுன்றது தெரியாது அதே நேரத்தில் இயற்கையாக இருக்க தாவரங்கள் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம தண்ணி வந்து ஹோல்டிங் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நீரோடைகள் வந்து நீரோடைலேருந்து ஆறு வந்து ஆறுலேருந்து நம்ம கீழே பிளேன்ஸ்க்கு வ வந்து நமக்கு வந்து தண்ணி கிடைக்கிறது வாய்ப்பாக இருக்கும் ஓகே இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது சும்மா ஒரு மரம் நட்டு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு மரம் நட்ட முடியாது அப்படிங்கிறது புரியுது இல்லையா இந்த ஒரு கான்வெர்சேஷனில் வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ காடுகளை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா நம்ம காட்டில் போய் பார்க்கணும் அது எப்படி இருக்கு அந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளும் அதை ஒழுங்காக டச் பண்ணாமல் இருப்போம் ஆனால் அதே சமயம் இதெல்லாம் போய் பார்க்கும்போது அது டூரிஸ்ட் மாறும் போது அதனால பிரச்சனைகளும் ஏற்படலாம் இல்லையா ஸோ இதுக்கு நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஈகோ டூரிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இவால்வ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட் வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க சுற்றுலா அப்படின்னு சொல்றது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு ட்ரெக்கிங் ஒரு இடத்துக்கு போகிறோம் போகிறோம் ரொம்ப சவுண்டாக கத்திக்கிட்டு விலங்குகளை பார்த்தோன்னே கத்துறது இந்த மாதிரி விசில் அடிக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாமல் அதே நேரத்தில் பிளாஸ்டிக் பைகள் எடுத்துகிட்டு போகிறது அங்கேருந்து இருந்து போய் சில பேர் சமைத்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக போகணும் நம்ம வந்து இயற்கை இயற்கை ரசிக்கணும் அதே நேரத்தில் ஒரு கு குப்பையில் போடக்கூடாது பிளாஸ்டிக்னால் பிளாஸ்டிக் வந்து தடை செய்யப்பட்டிருக்கோம் அந்த இடத்துல பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டிருக்கோம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் கொண்டு போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான டூரிசம் ஒரு ஃபாரஸ்ட் அதுதான் வந்து அந்த கான்செப்ட் வந்து எவால்வ் பண்ணிருக்காங்க நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஒரு வேண்டாத கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும்ல பிளான்ஸ் மரங்கள் அதுக்கப்புறம் மிருகங்களுக்குலாம் நம்ம இது மாதிரி போயிட்டு நிறைய தொந்தரவுலாம் பண்ணிட்டு இருந்தா பட் நிறைய என்ஜிஓஸ்லாம் அதில் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய நன்மைகள்லாம் காடுகளுக்குலாம் செய்யறதுல நிறைய பங்கு வகிக்கிறாங்க பட் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க என்ஜிஓஸ் ஆமாம் என்ஜிஓஸ் வந்து நிறையா வந்து ரிசர்ச் அப்புறம் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கன்சர்வேஷன் அப்படின்னா வந்து எப்படி வந்து பாதுகாக்கலாம் அப்படின்றாங்க ரிசர்ச் அப்படின்ற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் கன்சர்வேஷன் அப்படின்றது இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கும் சில சேர்ந்து ரெண்டு ரிசர்ச் அப்படின்னா வந்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க இயற்கை இயற்கை ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம அதுதான் வந்து அதை ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதே வன விலங்குகளை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க காட்டு உயர் அப்படின்னு சொல்லுவாங்களா அதை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க இது எங்கேருந்து எங்கே வரும் ஒரு யானை இருக்குது அப்படின்னா அது என்ன சாப்பிடும் எங்கேருந்து போகும் வரும் அதெல்லாம் நம்ம ரிஸ் அதுக்கு பேர் ரிசர்ச் சரி இது இந்தந்த விஷயங்கள் பண்ணும் இந்தந்த விஷயம் பண்ணாது இந்தந்த விஷயம் இதுக்கு தேவை தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டு கொடுக்குறது ரிசர்ச் அப்படின்னா கன்சர்வேஷன் அப்படின்ற அடுத்தது சரி இந்தந்த விஷயம்லாம் தெரியும் இந்த விலங்கை பற்றியும் இந்த தாவரங்களை பற்றியும் இந்த காடுகளை பற்றி நமக்கு இவ்வளோ விஷயம் தெரியும் இதை நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம் இதை என்ன செஞ்சால் பாதுகாக்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள் க களைவதற்கு என்ன என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணுறது கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து என்ஜிஓஸ் வந்து நிறையா என்ஜிஓஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும் பண்ணிகிட்டே இருக்காங்க நாங்களும் நிறையா நிறைய ரிசர்ச் பண்றோம் ரிசர்ச்சும் பண்றோம் கன்சர்வேஷன் பண்றோம் ஓகே ஓகே இப்போ நீங்க வந்து ஒரு டீம் ஆ இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு பட் பேசிக்கலா நீங்க வந்து ஒரு பாட்டனிஸ்ட் இல்லையா சோ நீங்க பண்ண ரிசர்ச் அண்ட் அதுல நீங்க பார்த்த விஷயங்கள் அண்ட் அதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங்ல வர போய் இருக்கேன்னு சொல்லிட்டீங்க ரிசர்ச் அப்படினா நான் உள்ள போய் என்ன பண்ணுவேன்னா என்னென்ன வகையான தாவரங்கள் இருக்கு அப்படினு பாப்போம் தரையில் என்ன தாவரம் இருக்குது மரத்தில் மர மரம் என்னென்ன இருக்குது மரத் சில தவரங்கள் இருக்கும் எப்பிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாவரங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க அட் த சேம் டைம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஒரு சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சாம்பிள் ப்ளாட் மாதிரி போடுவாங்க சாம்பிள் பிளாட் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு அளவில் போடுவாங்க ஒரு நூறு மீட்டர் ரெண்டு நூறு மீட்டர் பார்த்துட்டு அதுக்குள்ளே எத்தனை மரம் இருக்குன்னு சொல்லி நம்ம கனெக்ட் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ஒரு மரமும் நம்ம தொட்டு பாக்குறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பொதுவா ரோடியும் லைஃபிய கம்பேர் பண்ணுவாங்க. அது எங்க திரும்பவும் எப்படி போகுன்னே தெரியாது போய் கிட்டே இருக்கும் அப்படிவாங்க. ஆனா இந்த ரோட விட்டுட்டு அது அப்படியே காடுக்கு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படினா அதுக்கு ஒவ்வொரு செகண்ட் எவ்வளவு thrilling இருக்கும் இல்லையா? வரும். கறிபா, காடு இருந்தா thrilling இருக்கும். பட் காடுக்குள்ள போனா அப்படி காடு dense போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு வீடு வந்திருது பா. எங்க காடு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. காடுகள் எல்லாம் வந்து அழிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல நிறைய விதவிதமான காடுகள் எல்லாம் இருந்தா. அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ரொம்ப குடுத்து வச்சவங்க அப்படின்னு தோணும். ரொம்ப நேச்சுரலான ஒரு அப்படி lifestyle வாழ்ந்துるாங்க இல்லையா? ஆமா அந்த காடு அவங்க நடுவுல எங்கேயாவது ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க ஸோ அதுக்காக எல்லாம் காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணிருப்பாங்க அது நல்லா இருந்திருக்கும் ஆனா இப்போ என்னென்னா அந்த கோயில் இருக்கு ஆனால் சுத்தி காடு தான் இல்லாத பிரச்சனையா இருக்கு கோயில் சுத்தி நிறைய கடைகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா ஆனா இந்த வந்து இன்னைக்கு கரெக்டா ஃபீல் பண்றீங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குல்ல இந்த மரம் செடிகள்லாம் காடில போறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது ஏன்னா சமைச்சரிலிங்கா இருக்கும் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அங்க என்ன இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாது நமக்கு சூப்பர் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படிங்கற அட்வென்ச்சர் கண்டிப்பா எல்லாருக்கும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வேர்ல்ட் ஃபாரஸ்ட் டே இல்ல புதுகம் மம் ஸ்டேஷன்ல இது இனியாவே என்ற Thank வெல்கம் பேக் புதிய ஸ்டேஷனில் இனி வைண்ட நிகழ்ச்சிக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆனந்தி என் வரும் நான் வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டே இன்னைக்கு நம்ம கூட ஒரு கெஸ்ட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்காரு வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டேல நிறைய கேள்விகள்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்டுருக்கோம் இந்த பஸ்ல ட்ரெயின்ல வந்து ஊருக்குலாம் போகிறதுக்கு ஏன் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ல தூங்குறதுக்கா அப்படிலாம் இல்லை வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் இல்லையா ஏன்னா நம்ம ஊரை விட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா இந்த அர்பன் பிளேசஸ்லாம் தாண்டி போகும்போது அந்த கிராமங்கள்லாம் வரும் கிரீனரி நிறையா இருக்கும் அதெல்லாம் பார்த்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிரும் ப்ளஸ் அப்படியே மெமரிஸ்லாம் செம்மையாக வந்துடும் பேன் பார்த்துட்டே இருப்போம் அதெல்லாம் வந்து சுத்தமாகவே இல்லை நீங்கள் போகிற இடம் எல்லா ஃபுல்லாவே 빌டிங்கா காங்கிரீட் கால்களாவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பயணம் பிடிக்குமா ஆமா ஆமா அதனால பயணம் வந்து ரொம்ப செம ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னாலுமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது கரெக்ட் எக்ஸாக்ட்லி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் கிரீனரி பத்தி பிளான்ஸ் அண்ட் மரங்கள் பத்தி கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு தொடர்ந்து பேசுவோம் நிறையா மனிதர்கள்லாம் சேர்ந்து வந்து ஒரு காட்டை அழிக்கிறாங்க பட் ஒரு மனுஷனால வந்து காட்டையே உருவாக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு நீங்களே கேள்விப்பட்டுப்பீங்க ஒரு மனிதர் வந்து ஒரு காட்டைய உருவாக்கியிருக்காரு நிறையா மரம் செடிகள்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் நம்மளால் வந்து எப்படி இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வர முடியும் ஒரு தனி மனிதனால என்னென்ன சேஞ்சஸ்லாம் செய்ய முடியும் அந்த விஷயத்த தனி மனிதனால் நிறையா சேஞ்சஸ் பண்ண முடியும் நம்ம முக்கியமாக நம்ம எதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம்ல நம்ம கார்டனில் வைக்கிறதும் வீட்டில் வைக்கிறதும் அவென்யூ பிளான்ட்டிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம 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 ஊரில் என்னென்ன தாவரம் இருக்கோ நேட்டிவ் பிளான்ஸ் வைக்கணும் ரெண்டாவது வந்து பேர்ட்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் இதெல்லாம் இது யூஸ் பண்ணும் சில ஃப்ளவர்ஸில் உட்காரும் பட்டர்ஃப்ளை சில ஃப்ரூட்ஸ் வந்து பேர்ட்ஸ் வந்து அழகாக சாப்பிடும் சில ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளே சாப்பிட்லாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பிளான் பிளான்ட்டிங் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கும் உபயோகமாக இருக்கும் அட் செம் ஒரு நீங்கள் மரம் வைக்கணும் அப்படின்னா மரம் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நமக்கும் உபயோகமாக இருக்கணும் இந்த ரெண்டு பெனிஃபிட்டும் இருக்கிற மாதிரி வச்சோம்னா அது நல்லாயிருக்கும் நம்மளால் முடிஞ்சளவு இது பண்ணலாம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி அப்படின்னு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அந்த பாலிசிலாம் படி பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபாரஸ்ட்டும் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஃபாரஸ்ட்டும் வந்து கவர்மெண்ட் ஒன் சில ஃபாரஸ்ட் இருக்குது ப்ரைவேட் ஃபாரஸ்ட் அப்புறம் நீங்கள் சொன்னீங்களா ஒரு மனிதர் வந்து உருவாக்குனார் அப்படின்னு அந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிற நிலப்பரப்பு வந்து ரொம்ப கம்மி நம்ம சொன்ன மாதிரி காடுகளே அழிச்சு நம்ம ரியல் எஸ்டேட் மாதிரி போயிட்டுருக்கோம் வெளியில் இருக்க சில சில ஃபாரஸ்ட்லாம் வந்து ப்ரைவேட் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க ப்ரைவேட் ஃபாரஸ்ட் வந்து இங்கே மட்டும் கிடையாது சில எஸ்டேட்டுகள் இருக்கு வால்பாறை எஸ்டேட் அப்படின்னா எஸ்டேட்டில் காஃபி போட்டிருப்பாங்க டீ போட்டிருப்பாங்க சில இடத்துல பாறைகள் இருக்கும் ஸ்லோப்ஸ் இருக்கும் மழை வந்து விதமாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வந்து அதை காடவே விட்ருவாங்க அப் ஆனால் அந்த லேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பிறில் அவங்க அந்த செம்பு பட்டை பட் ஒரு பட்டா சொல்லுவாங்க அந்த பட்டா எழுதி குடிக்கும்போது அந்த லேண்ட் வந்து பிலாங்ஸ் டு த எஸ்டேட் அப்போ எஸ்ட் அப்போ அந்த அதுக்குள்ளே இருக்கிறது சின்ன ஃபாரஸ்ட் இருக்கும் அது வந்து ஒரு சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதில் வந்து சில நான் வாழ்பாடெலாம் பார்த்திங்கன்னா சில ஹார்புட்ஸ்லாம் வந்து உட்காரும் நிறையா ஃப்ரூட்டிங் ட்ரீஸ் இருக்கும் ஃப்ராக்ஸு ரெப்டைல்ஸ் நிறையா இருக்கும் அதையும் வந்து நம்ம ப்ரைவேட் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க அதை வந்து அழிக்கலைன்னா பரவாயில்ல அதை அப்படியே விட்டாங்கன்னா அப்படின்னா அது வந்து வந்து மேனேஜ் பண்ணிக்கும் ரீசெண்டாக நிறையா மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ஸ்லாம் நடக்குது சிறுத்தைகள் புலிகள் அது மாதிரிலாம் வெளில வந்து சண்டை போடுறதா மனுஷன் கூடலாம் சொல்கிறாங்க இவ்வளோ கேட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமான விஷயம் தான் ஏன்னா காடுலாம் வந்து அழிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலாம் இது போக போக ஸ்டாப் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் நம்ம அந்த பிக் கேட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லைப்போ டைகர்ஸ் இதெல்லாம் வந்து வெளியே வரதும் எஸ்டேட்டு அப்புறம் ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்க கிராமங்களுக்கு வரதும் கேட்டல் அப்புறம் ஹியூமன் பீங்ஸுங்க ரெண்டு பேரும் அடிக்கிறதும் வந்து கொஞ்சம் இருக்கு இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு சிறுத்தையோ புள்ளியோ வந்து பர்பஸ்ஃபுல்லாக வெளியே வரணுன்னு அவசியம் கிடையாது அதுக்கு உள்ள சாப்பாடு இல்லை அப்படின்றனால வெளியே வருது ஏன் இப்போ நான் அதுக்கு ஒரே சாப்பாடு அப்புடின்னு பார்த்தோன்னா மான் முக்கியமாக மான்னு சொல்லலாம் மான் எருமை இதெல்லாம் சொல்லலாம் அதோட பாப்புலேஷன் குறையும் போது என்னடா பண்ணுறது சாப்பிட முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லி வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்குது முக்கிய காரணம் அப்படின்னா நம்ம காட்டுக்கு நடுவில் நம்ம இப்போ ரோடு போட்டுறோம் இந்த பக்கம் வீடு கட்டிடுறோம் வேலி போட்டுடுறோம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு ஒரு முக்கியமான கான்செப்டை வரணுங்க ஹேபிடட் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொன்னேன் ஒரு ஒரு புளிக்கு வந்து காடு தான் வந்து வீடு அந்த வீட்டை வந்து நம்ம வந்து நிறையா கூறு போட்டோம் அப்படின்னா அதால் வந்து அது தன்னை மறைச்சிக்கிட்டு வேட்டையாடணும் அங்கே ஒரு ஒரு சில இடங்கள் ஓ ஓடணும் போகணும் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இடம் போகணும் அங்கே போய் சாப்பிடணும் அது இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம தடைகள் செய்யும்போது அதால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணால் அது எவ்வளோ நாள் பசியில் இருக்கும் அப்போ பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிராமங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இல்லை எஸ்டேட் இருந்தது அப்படின்னா தடவை பார்க்கும் பார்க்கும்போது சில நேரம் ஹியூமன்ஸ் ஹியூமன் பீங்ஸும் கேஷுவாலிட்டி ஆகிடறாங்க ஆடு மாடு இதெல்லாம் அடிச்சு சாப்பிடும் சிறுத்தை அப்படின்னு பார்த்தோன்னா அது கோழிலாம் அடித்து சாப்பிட்ருக்கும் கோழி எது எது கடைசெல்லாம் அடிச்சு சாப்பிட்ணும் அந்த வால்பாறையில் ரொம்ப காமன் சிறுத்தை வர்றது ஏன்னா வால்பறையில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம எஸ்டேட்டுகள் வந்து அதிகமாகிடுச்சு எஸ்டேட் அதிகமாகிடுச்சு எஸ்டேட்டில் நம்ம விஜிலண்ட்டாக இருப்போம் முந்தியம் இல்லை அப்படின்னா எஸ்டேட் அப்படின்னா எஸ்டேட் இருக்கும் பவுண்டரி பெருசாக எதுவும் இருக்காது ஸோ அது வந் வரும் போகும் அந்த வழியாக அந்த பாதையை பயன்படுத்தியிருக்கும் அவ்வளோதான் ஓகே ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு பேட்ச் ஆஃப் ஃபாரஸ்ட்லேருந்து கிராஸ் பண்ணி இன்னொரு பேட்ச் ஆஃப் ஃபாரஸ்ட்டு போகிறதுக்கு அது யூஸ் பண்ணியிருந்திருக்கும் அப்போ இருந்த மக்கள் அதை கண்டுக்காமல் இருந்துருக்கலாம் இப்போ வந்து நம்ம நிறையா சில நேரம் எஸ்டேட் வந்து ஃபென்ஸ் போட்டுருவாங்க ஓகே வேலி வந்து பெரிய செவரு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ செவராக இருக்கும்போது அதுக்கு அதுக்குரிய அந்த ப்ரெஷர் தாங்க முடியல அதுக்கு எவ்வளோ நாளில் பசியில் இருக்கும் எவ்வளோ நாள் ஒன்றும் செய்யாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ எது ஈஸி ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஹியூமன் பீங்ஸ் தான் வந்து ரொம்ப ஈஸியான பிரே ஆமாம் ரொம்ப ஓட மாட்டோம் ஆமாம் ஆனால் இப்போது நம்ம வந்து இப்போ இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம காடுகளை போய் இன்வைட் பண்ணி அதுக்கப்புறம் அதனால நம்மளுக்குள்ளே வர பிரச்சனைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனால் வந்து காடுகள்லேயே வந்து தங்கியிருக்க பழங்குடியினர்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து காட்டை பத்தின நாலேஜ் நிறைய இருக்கும் பட் இப்போ அவங்களும் கூட நம்ம நிறைய வளங்களுக்காக இருந்து வெளியில வந்துடுறாங்க சோ இந்த மாதிரி அவங்களும் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் யா அப்படி எக்ஸாக்ட்லி அப்படி சொல்லலாம் சோ இந்த மாதிரி இருக்கவங்களோட அந்த நாலேஜ் அதை எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா இதுக்கும் வந்து நம்ம கவர்மெண்ட்லேயும் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம நைன்டி டூவில் பார்த்திங்கன்னா பிரேசிலில் ரியோ டிஜினியோ அப்படின்னு எர்த் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு உடன்படிக்கை இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டியை ஒன்று சைன் பண்ணாங்க கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்டி சைன் பண்ணப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் போச்சு ப்ரொடெக்ஷன் கன்சர்வேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வெறும் பாதுகாப்பு நாள் மட்டுமே வந்து வனங்களை வந்து முழுசாக காப்பாற்றிட முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா இதில் நிறைய மாடல்ஸ் வந்து எவால்வ் ஆச்சு பெனிஃபிட் ஷேரிங் மாடல் அப்படின்னு சொல்லலாம் எவால்வ் ஆச்சு பெனிஃபிட் ஷேரிங் அப்படின்னா இப்போது நம்ம பார்க்குற மாதிரி ஆப்ரிக்காலேயும் சரி ஏஷியாலேயும் சரி மக்கள் அப்படின்றதுங்க வந்து காடுகளோட ஒட்டியே வந்து நிறைய மக்கள் வாழ்ந்துருக்காங்க அன்லைக் எல்லோ நேஷ்னல் பார்க் ஆஃப் யூஎஸ் அமே அமெரிக்காவில் இது அமெரிக்காவில் வந்து அந்த மாதிரி கிடையாது ஆனால் நம்ம ஆஃப்ரிக்காவிலோ ஆஃப்ரிக்காவில் இந்தியாவில் இங்கெல்லாம் வந்து மக்கள் எப்போயுமே வந்து காட் காட்டில் இருந்து இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா அதாவது ப பழங்குடியின மக்கள் வந்து அங்கேயே இருந்திருக்காங்க காலங்காலமாக அங்கேயே இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து ஃபுல்லாக இருக்கும் இவங்கள வந்து நம்ம வெளியேச்சிட்டோம் அப்படின்னா காடுகளை பாதுகாத்துக்க முடியுமா அப்படின்றதும் வந்து கேள்விக்குறி தான் ஓகே பட் எல்லா என்ஜிஓஸும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க வந்து இந்த மாதிரி காட்டில் இருக்க மிருகங்கள் அதுங்களுக்கும் வந்து நம்ம மனுஷங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்பு தொடர்பு என்ன என்ன தான் எனக்கு இதை வந்து பறவைகள் வச்சு நம்ம சொல்லலாம் நீங்கள் பறவைகள் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற மற்ற நாடு இல்லாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இதெல்லாம் இருக்குது இங்கெல்லாம் வந்து டைவர்சிட்டி உரிப்பன்மையும் இருக்குது இருக்கு பறவைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வகையான பறவைகள் வந்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வெஸ்டர்ன் கார்ட்ஸு வெஸ்டர்ன் கார்ட்ஸில் இருக்க ஒரு காட்டுக்கு உள்ளே போய் பார்க்குறதும் நீங்கள் அதை ஒட்டி இருக்க ஒரு கிராமத்து பக்கத்தில் ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல நின்று பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அதிகமாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிராம பக்கம் விவசாய பூமியில் இருக்கா வந்து பறவைகள் எண்ணிக்கை பறவைகளோட பன்மையம் வந்து அதிகமாக இருக்கும் பேர்ட் டைவர்சிட்டி வந்து எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹேபிடேஷன்ஸ் எங்கே இருக்கும் அது பக்கத்தில் வந்து அதை சார்ந்து வந்து நிறையா விதமான பறவைகள் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து வெளியே கொட்டுவோம் இல்லையா அந்த அதை அதை சாப்பிட்றது அப்புறம் நெல் 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 தானியங்கள் அதை உண்றது விவசாய பூமியில் இருக்க பு புழுப்பூச்சியை கொத்தி தின்றது அது போக நம்ம கொஞ்சம் 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 சில காடுகள் இருக்கும் அதை சார்ந்து இருக்கிற பறவைகளும் இருக்கு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்போவே வந்து அந்த காடுகள் பற்றிலாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த காடுகளோட முக்கியத்துவம் வந்து சொல்லிக் கொடுக்கணும் வெறும் காடு வந்து அழகாக இருக்குதுன்னு சொல்கிறத விட இந்த தான் நம்ம இன்றைக்கி குடிக்கிற தண்ணி வந்து நம்ம ஊர் இப்போ இங்கே இங்கே இருக்க காடுனால் தான் வருது அப்படின்னு சொல்லணும் முக்கியமாக வந்து ஸ்கூல்ஸில் வந்து லொக்கேஷன் எந்தெந்த ஸ்கூல்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட் என்ன அப்படின்றத பற்றி கண்டிப்பாக சொல்லித்தரணும் அந்த ஃபாரஸ்ட் எதோடு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது முக்கியமாக சொல்லித்தரணும் ஒரு ஒரு ஈரோட சத்தியமங்கலமோ இருத்தோம் அப்படின்னா அது பக்கத்தில் வந்து வெஸ்டன் கார்ட்ஸ் இருக்குது நீலகிரி வந்து வெஸ்டன் கார்ட்ஸ்லேயே இருக்குது ஒரு கோயம்புத்தூர் எடுத்தனோ கோயம்புத்தூர் எடுத்தோன்னா வால்பாறை பக்கத்தில் வெஸ்டன் கட்ஸ்க்கு கீழே இருக்கும் ஃபுட் ஃபுட் ஹில்ஸ்க்கு பக்கத்தில் இருக்குது காடு அப்படின்னா நம்ம வந்து ஊட்டிக்கு தான் போகணும் கொடைக்கானல் தான் போகணும்னு இல்லாமல் பக்கத்தில் சொல்லலாம் நம்ம முதல்ல பேசுன மாதிரி நம்ம கிண்டி தேசிய பூங்கா இருக்குது நன்மங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது சென்னையில் பள்ளிக்கரணை கூட நல்ல எக்ஸாம்பிள் தான் பள்ளிக்கரணை மார்ஷல் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது அதோட அதோட முக்கியத்துவம் சொல்லி கொடுத்தாலே அது ரொம்ப நல்லது கரெக்டா சொன்னீங்க நம்ம சென்னையில நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் வேற சொல்லிருக்கீங்க முதல்ல போய் நாங்கள் அந்த இடத்துலலாம் பார்க்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செலுக்குள்ள ஃபாரஸ்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லை எத்தனை சிட்டியில அது மாதிரிலாம் இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிற நல்ல விஷயங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் பதி பேசணும் இல்லையா நம்ம இந்த வேர்ல்ட் ஃபாரஸ்ட் ட்ரீ டேல ஃபாரஸ்ட் பற்றியும் அண்ட் ஃபாரஸ்ட்ல இருந்து அப்படியே மொட்டாடிக்கல் கார்டன் வரைக்கும் வந்தாச்சு யார் சொல்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க்யூ சச் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசலாம் புது உக மெஃபம் ஸ்டேஷன்ல இது இனி வை என்று எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கோம் இணையவை என்று வெத் மி அனந்தி அண்ட் வருண் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் பத்தி பேசலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம் இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு நான் ஒருத்தர் பத்தி பேச போறேன் அவர் யார் அப்படின்னா அவருடைய எழுத்துக்கள் அதாவது அவர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அவரோட பேரை வச்சு தான் அதுக்கு அடையாளம் கொடுத்தார் சரியா ஒரு பேர் வச்சிருந்தார் அந்த பேர்ல வந்து ஒரு மேகசினும் ஆரம்பிச்சாரு அது இப்போ வரைக்கும் இருக்கு நான் கெஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்க யாரை பத்தி பேசுறீங்க அப்படின்னு யாரு கல்கி கரெக்டா யார் கல்கி அப்படிங்க அந்த பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா அந்த அளவுக்குலாம் தெரியாதானே நீங்க படிச்சு வந்துட்டீங்கன்னு தெரியுது சொல்லுங்க நானு தெரிஞ்சிக்கிறேன் இன்னைக்கு एक्चुअली அவரோட மனைவியோட பேர் வந்து கல்யாணி இவரோட பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி சோ கல்லு கி அப்படி கல்கி அப்படிங்கற மாதிரி பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயோசிருக்காரு இல்லையா அவரே அவரு எவ்ளோ புக்ஸ்லாம் எழுதி இருக்காரு அவரோட ஒரு புக் கூட நீங்க இப்ப கரண்ட் டைம்ல படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா ஆமா நான் இப்ப பொன்னியின் செல்வன் படிச்சிட்டு இருக்கேன் இதை தவிர சிவகாமியின் சபதம் அந்த மாதிரி பல புக்ஸ் எல்லாம் அவர் எழுதிருக்காரு அது மட்டும் இல்லாம நூத்தி இருபது சிறுகதைகள் எல்லாம் எழுதிருக்காருடா சாஞ்ச இமேன் ஸ்டாலன்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஆமா ஆனா இதுனா அப்பா அப்போ நீக்கு இல்லையா அப்ப கூட அவர் போராட்ட வீரர் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல முடியும் ஓகே ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏன் அப்படின்னா நம்ம அவர் வந்து எஸ்எல்சி படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம காந்தியோட அந்த சத்தியாகிரகம் அது வந்து நடந்திருக்கு ஸோ அதில் வந்து இவர் பங்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிப்பு பாதியிலே விட்டுட்டு போயிருக்காரு அப்போனா நிஜமாக ஒரு தியாகி தான் அந்த காலக்கட்டத்திலேருந்தே ஒரு வேறு மாதிரி ஒரு ஆளாக உருவாயிருக்காரு அப்படின்னு சொன்னாலே இல்லையே இவ்வளோ டேலண்ட்ஸு எழுத்தாளராக இருந்திருக்காரு பப்ளிஷராக இருந்திருக்காரு சிறுகதைகள்லாம் நூற்றி இருபது எழுதியிருக்காருனா நிஜமாக அவரை பற்றி பேச வேண்டிய ஒரு நாள் தான் சரி நம்ம இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன கற்றுக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு எனக்கு பிடித்தமான ஒரு புத்தகத்தை பற்றி பேச போகிறேன் எனக்கு பிடித்தமான புத்தகம் அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த புத்தகம்னு சொல்லலாம் இந்த புத்தகம் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கு இந்த உலகத்தில் முக்கியமான ஒரு புத்தகமாகவும் உலகத்தின் மிகச்சிறந்த பத்து புத்தகங்களில் முக்கியமான ஒரு புத்தகமாகவும் இந்த புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்துடைய பெயர் வந்து ஒற்றை வைக்கோல் புரட்சி இது எழுதினவர் ஒரு ஜப்பானிய விவசாய வேளாண் அறிஞர் மசானபு ஃபுகாக்கோ இந்த புத்தகம் வந்து ஒரு இயற்கை வேளாண்மையை பற்றிய புத்தகம் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது ஆனால் அதையும் தாண்டி மிக ஆழமான ஒரு புத்தகம் அது இந்த புத்தகத்தை பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸ் இருக்கிற மாதிரி அதை நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த புத்தகத்துக்கு பல்வேறு விதமான குறிக்கோள் இருக்குது இந்த புத்தகம் வந்து முதல் முதலாக வந்து ஒரு நாம் அறிவியல் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு எதிராக இந்த புத்தகம் வந்து கேள்வி எழுப்புது இன்றைக்கி அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஆன்மா இல்லாத அறிவியல் அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் வந்து முசானா ஃபுகாக்கோ சொல்கிறார் ஃபுகாக்கோ வந்து ஜப்பானில் வந்து ஒரு ஆழமான ஒரு அறிஞர் என்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய தத்துவங்களை வந்து நேரடியாக நடைமுறைப்படுத்தி விவசாயத்தில் செய்து காட்டியவர் இந்த புத்தகம் வந்து அடிப்படையாக ரெண்டு விஷயங்களை பற்றி பேசுது ஒன்று வந்து நம்மளுடைய மனித மனம் அல்லது நம்மளுடைய மனிதர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இயற்கையை அறிந்திருக்கவில்லை அப்படின்னு அந்த புத்தகம் ரொம்ப ஆழமாக சொல்லுது அதாவது நம்முடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்த இத்தனை வருஷத்தில் நாம் இயற்கையை நிறைய தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிற கர்வம் தான் நம்மளுக்கு இருக்குது ஆனால் ஃபுகாக்கை வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இந்த இயற்கையை வந்து நாம் அறிந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகளை கூட அவர் நிறைய கேள்விக்கு உட்படுத்துகிறார் அவருடைய புத்தகத்தினுடைய ரொம்ப அடிப்படையான சிந்தனை வந்து அது வந்து இன்றைக்கி நாம் அறிவியல் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு எதிரான விஷயந்தான் அதே நேரத்தில் அவர் ஒரு புதிய அறிவியலை வந்து முன்வைக்கிறாரு இரண்டாவது வந்து வேளாண்மை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எதுவுமே செய்ய தேவையற்றை டூ நத்திங் ஃபார்மிங் அப்படி சொல்கிறாரு வேலை செய்யாத ஒரு விவசாய முறை சொல்கிறாரு அது ரொம்ப ஆழமாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுகோக்கோ வந்து ஏதோ எந்த வேலையும் செய்யாமல் படுத்துட்டு ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரியான ஒரு விவசாயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை உழைப்பை வந்து ரொம்ப கேள்விக்கு உட்படுத்துகிறாரு இந்த மனிதர்கள் வந்து தேவையற்ற உழைப்பு நிறையா செய்கிறாங்க தேவையற்ற உழைப்பு தேவையா அப்படிங்கிறது தான் அவருடைய அடிப்படையான கேள்வி அதாவது ஒரு பறவைகள் வந்து தன்னுடைய உணவை சேகரிக்கிறதுக்கு எவ்வளோ உழைப்பை செலுத்துதோ அந்த அளவுக்கு உழைப்பை வந்து ஒரு மனிதன் செலுத்தினா போதும் அவனுடைய உணவு தேவைக்காக தேவையற்ற உழைப்பை செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய ரொம்ப அடிப்படையான பிரச்சனை ஒட்டுமொத்தமாக இந்த புத்தகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆழமான ஒரு புத்திஸ்ட் ஃபிலாசபியை வந்து முன்வைக்குது ஆழமான ஒரு புத்த மத கொள்கையை வந்து அது முன்வைக்குது மிக எளிமையாக இயற்கையை புகழ்ந்து கொள்ளுதல் எல்லாவற்றையும் பகுத்தறிவு அடிப்படையில் வந்து விஷயங்களை பார்ப்பது செய்ய தேவையற்ற வேலையை செய்யாமல் இருப்பது அப்போது இந்த புத்தகம் வந்து வெறுமனையே வந்து ஒரு விவசாய புத்தகம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி அதை வந்து உங்களோட வாழ்க்கையை மறு வாசிப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இன்றைக்கி இந்தியாவில் கடந்த பத்து வருஷங்களில் ஒரு ரெண்டு லட்சம் விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க இதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிறகு நடந்த பசுமை புரட்சியின் வன்முறை தான் நாம் செய்யும் பாரம்பரிய விவசாய முறை தவறு செயற்கை உரம் போட்டு விவசாயம் செய்யறது தான் சரின்னு அந்த அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் இருந்தது அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து விவசாயிகளுடைய தற்கொலை நம்மளுடைய பூச்சிகள் அழிந்தன இனங்கள் அழிந்தன நம்ம உணவு விஷமாக்கப்பட்டது அப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த ஒற்றவை ஒற்றவைக்கோள் புரட்சி ஒரு மாபெரும் மாற்றத்தை வந்து இந்த பசுமை புரட்சிக்கு எதிராக கொண்டு வந்தது இந்த இயற்கையிலேயே ஒரு அற்புதமான ஒரு ஒழுங்கு இருக்குது விவசாயம் பண்ணுவதற்கு பல்வேறு வகையான பூச்சிகளும் பல்வேறு வகையான இரவாடிகளும் பல்வேறு வகையான பறவைகளும் பல்வேறான விலங்குகளும் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கு அப்போது பூச்சிக்கொல்லி அப்படிங்கிற செயற்கை உரத்தை நீங்கள் பயன்படுத்தி பல்வேறு பூச்சிகளை அழிப்பதன் மூலமாக நல்ல பூச்சிகளும் விவசாயத்துக்கு உதவி செய்கிற பூச்சிகளும் மண் புழுக்களும் அழிந்து போகுது மண் புழுக்கள் தான் இந்த விவசாயத்தில் ஒரு உழவனை போல் செயல்படுது நம்ம வந்து வளர்ச்சி சதவீதம் இத்தனை சதவீதம் இத்தனை சதவீதம் இருக்கணும் எண்பது சதவீதம் இருக்கணும் தொண்ணூறு சதவீதம் இருக்கணும் அப்படின்னு தான் உலகமே பேசிகிட்டு இருக்கு அவருடைய அடிப்படையான கேள்வி வளர்ச்சி சதவீதம் அப்படிங்கிறது ஜீரோவில் இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு அப்போ இந்த வாழ்க்கை என்னென்னா அவர் நிறைய உதாரணங்களோடு விளக்குறாரு ஒரு காலகட்டத்தில் ஜப்பானில் வந்து விவசாயிகள் வந்து இயற்கையோடு இயர்ந்து வாழும்போது நிறைய விதமான ஹைக்கூ கவிதைகளை அவங்களுடைய சௌர்கள் முழுக்க எழுதி வச்சுருந்தாங்க ஒரு சாதாரண விவசாயியே ஹைக்கூ கவிதை எழுதுகிற அளவுக்கு அவன் மிகுந்த பண்பட்டவனாகவும் ஒரு கவிஞனாகவும் இருந்தான் அதுதான் ரொம்ப வாழ்க்கையோட அடிப்படை தேவை அப்போது விவசாயங்கிற பேரில் வந்து இந்த வாழ்க்கையை நான் புரிந்து கொள்வது தான் ரொம்ப அடிப்படையான விஷயம் செய்ய தயா தகாத வேலையை செய்யாமல் இருப்பது அதே நேரத்தில் வந்து இயற்கையை கவனிப்பது அதாவது இயற்கையை கவனிப்பதோ அதை அதோடு ஏந்து வாழ்வது அதை மேம்படுத்துவதோ அதுக்கு நிறைய உதவி செய்வதோ அல்ல இதுதான் ரொம்ப ஏன்னா நம்முடைய விஞ்ஞானிகள் நம்முடைய அறிவு மனோபாவம் அல்லது இந்த இருபது இருபத்தொண்டாம் மூட்டாண்டினுடைய அனைத்து அறிவியலாளர்களும் வந்து இயற்கையை மேம்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் இயற்கையை புரிந்து கொள்வதே முதல்ல கஷ்டம் அந்த புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதை ஏந்து நடப்பது தான் இந்த புத்தகத்தினுடைய ரொம்ப அடிப்படையான நோக்கம் இது ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை படித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் புக்கை பற்றி பேசும்போதுலாம் எனக்கு ஒரு விஷயம் தோணும் எப்படியாவது வந்து சீக்கிரமாக உங்களை மாதிரியே புக்ஸில் நிறைய விஷயம்லாம் கவர் பண்ணி உங்களை சர்பாஸ் பண்ணும் அப்படிங்கிறத எனிவே ட்ரை பண்ணுற தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் புதியம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனி அவை என்ற

அந்த வரிசையில் இன்னைக்கு நாம ஏர் அப்படிங்கிற ஆங்கில சொல் எப்படி உருவானது அதனுடைய வேர் சொல் எங்கு இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாமா வணக்கம் ஐயா ஏர் அப்படிங்கிறது வந்து நம்ம சின்ன வயசுல நம்மளுடைய பள்ளியில வந்து அந்த எழுத்து பலகை இருக்கும் இல்லையா அதில் வந்து ஏர் இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு நம்ம வந்து ஆசிரியை எழுதியிருப்பாங்க ஸோ ஏர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம மனசுல ஆழமாக சின்ன சின்ன வயசுலேருந்தே பதிந்த ஒரு சொல் இல்லையா ஏர் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா காற்று அப்படின்னு தெரியும் இதனுடைய வேர் சொல் எங்கிருந்து இருக்கிறது இது வந்து தமிழ் சொல்லிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குமாயினா நீங்க ஒரு ஒரு புத்தகத்தில் கூட எழுதியிருந்தீங்க ஏர் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையினுடைய ஒரு இணக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை பத்தி விரிவாக சொல்லுங்கம்மா இந்த காற்று குறிக்க தமிழில் நிறைய சொல் இருக்கு அந்த வரலாறையும் படிச்சுட்டு இந்த ஏருங்கிற சொல் எவ்வாறு ஆங்கிலத்தில் உருவானதுங்கிற வரலாற்றையும் படிக்கிற பொழுது அது இயல்பாக தமிழில் இருந்து ஒரு தோன்றி இருக்கிறது அந்த சொல் இப்போ தமிழில் நாலு நிறைய சொல் இருக்குது காற்று வலி வாதை இப்படி நிறைய சொல் இருக்குது வாடை வா வாயு தமிழ் சொல் இல்லை வாடை தென்றல் கொண்டல் கோடை இப்படி சொற்கள் இருக்கு நடை வடக்கருந்து வீசுறது வாடை தெற்கிருந்து வீசுறது தென்றல் குணதிசை என்றால் கிழக்கு திசைன்னு பொருள் பழைய தமிழில் ஒரு ஒரு திசையிலேருந்து வரக்கூடிய காற்றுக்கு ஒரு ஒரு அழகான பேர் கொண்டல் என்றால் கிழக்கு இருந்து வீசுகிற காற்று கோடு என்றால் தமிழ்ல மலை விளவங்கோடு திருச்செங்கோடு அந்த கோடுன்னா மலை மலை தமிழ்நாட்டு நிலமில் மேற்கு இருக்குது பெரிய மலை தொடர் மேற்கு தொடர்ச்சி மலை அந்த கோடு உள்ள திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு தான் கோடைக்காற்றுன்னு பேர் கோடை காற்றுன்னா மேலை காற்றுன்னு ஒரே எழுதுவாங்க புரியுதுங்களா வெப்பமான காற்று அது வேறு நீர் பகுதி இல்லாத இடத்துல இருந்து வர்றதால அது வெப்பமா இருக்குது நம்ம சென்னை பகுதியில் அதிகமாக வீசக்கூடிய ஒரு காற்று இப்ப இந்த அடிப்படையில் கோடைன்னா என்னன்னு புரியுது வாடைன்னா என்னன்னு புரியுது தென்றல்னா என்னன்னு புரியுது கொண்டல்னா என்னன்னு புரியுது இந்த அடிப்படை அறிவில் இந்த ஏருங்கிற சொல்லுக்கு அவங்க என்ன எழுதுறாங்கன்னா அகர் என்ற சொல்லுக்கு நிலம் என்று பொருள் அகரம் என்றால் தமிழ நிலம் அகரம் ஆயிரம் அந்தணர்க்கு ஈல் எண் என்று திருமூலர் சொல்கிறார் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஊருக்கு அகரம்னு ஊர் பேர் இருக்கு அகரம் உள்ளகரம் தென்னகரம் அகரம்னா நிலம் மருத நிலம் ரெண்டு மலைகளுக்கு இடையில அகப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த மருத நிலத்துக்கெல்லாம் அகர் என்று அகரம்னு பேர் அந்த அகரம் என்ற சொல் தமிழில் தோன்றிய பழைய சொல் அகரம் ஆயிரம் அந்தணர்க்கு ஈல் எண் என்று திருமூலர் சொல்கிறார் இந்த அகரம் என்ற சொல் தான் அகர் அகர் என்றெல்லாம் ஆனது மேலை உலகத்தில் போய் என்ன எழுதுறாங்க திறந்த வெளியாக நிலமாக இருக்கிற பகுதியிலிருந்து வெட்ட வெளியிலிருந்து வீசப்பட்ட காற்றுக்கு தான் அகர் ஆர் என்று வந்தது என்று எழுதுகிறார்கள் ஏர் என்ற சொல் நிலப்பகுதியிலிருந்து ஒரு மலைப்பகுதியிலிருந்து வந்தால் அது கோடைன்னு சொன்னோம் தெற்கே இருந்து வீசிறதால வடக்கே வடக்கருந்து வீசுறதால வாடைன்னு சொன்னோம் அதுபோல் அகர் என்ற நிலத்தை குறித்த பகுதி அந்த இப்ப தொகுப்பு என்று சொன்னால் மரங்கள் தொகுதியாக இருக்கிறது தொகுப்பு அந்த தொகுப்புங்கிறது தான் தோப்பு என்றானது அந்த கூ என்ற இரண்டாவது எழுத்து குறைகிற உடனே அதை ஈடு செய்ய முதல் ஒலி நீளம் தொகுப்பு தொப்பு இல்லை தோப்பு பகு பகல் பால் என்றாகிறது அதுபோல் அகர் என்ற சொல்லில் காணா போன உடனே ஆர் என்று நீளுகிறது அந்த காற்றை இன்றைக்கு பொதுவாக காற்றை குறிக்கிறது ஆனால் முதன் முதலில் எந்த இடத்திலே ஏர் என்ற சொல் வந்ததென்றால் நிலத்தில் நிலத்திலிருந்து வீசப்பட்ட காற்று அதாவது அகர் என்ற பகுதியிலிருந்து வீசப்பட்ட காற்று தான் அகர் ஆர் என்று ஆனதென்று ஜான் ஐட்டோ என்கின்ற ஆங்கில அறிஞர் எழுதியிருக்கா பெரும்பாலான அறிஞர்களும் அதைத்தான் அந்த கருத்து எழுதியிருக்கிறாங்க எனவே ஏர் என்பது இன்றைக்கு பெரிய உலக புகழ்பெற்ற சொல் ஆனால் அகரம் அகர் என்ற தமிழ்தான் இவ்வாறு ஏர் என்ற சொல் அந்த நிலம் இருக்கிற திசையிலிருந்து வீசப்பட்ட காற்றுக்கு பேராக வந்து அதன் பிறகு பொதுச்சொல்லாக சொல்லாக ஆகியிருக்கிறது இதுதான் ஏர் வரலாறு காற்று புகாத இடத்துல இந்த கருத்து புகுகிறது அற்புதமா சொன்னீங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏர் அப்படிங்கிறதே ஒரு தமிழ் சொல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த வரை வகையில வந்து அகர அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தையிலிருந்து தான் ஏர் என்று நம்ம இப்போ பரவலாக சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில வார்த்தையே தோன்றியது அப்படின்னு நீங்க ரொம்ப அற்புதமா சொன்னீங்க இதே மாதிரி வேறு ஒரு தமிழ் வார்த்தையின் வேர் சொல்லோடு உங்களை நாங்க சந்திக்கிறோம் சூப்பர் இப்போ வந்து இந்த பகுதியில் ஒரு சூப்பரான விஷயம் வந்து நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன் பட் இதுக்கு முன்னாடி அபுகிடான் ஏதோ ஒரு கதை விட்டீங்களே அதை பத்தி எனக்கு சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க போ அது கதை இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான் பண்றேன் உங்களுக்கு எங்கே புரியல அப்படின்னா தடக்க நிறுத்தி நீங்க வந்து என்ன அப்படிங்கிறது மறுபடியும் கேளுங்க என்னன்னா அதாவது நம்ம ஸ்கிரிப்ட்ல எப்படி இருக்கும் இப்போ க அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா மேலே புள்ளி வச்சா ஆமா அப்புறம் வந்து கி கி கு குனு அதை வச்சா அந்த ஒரு அந்த கேட்டர்ல இருபே டெவலப் பண்ணிட்டே போல டாஸ்லாம் போடுவாங்க ஆமா இந்த மாதிரியான ஸ்கிரிப்டுக்கு பேர் தான் அபிகிடா அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம தமிழ் தமிழ்மொழியில மட்டும் கிடையாது ஹிந்தில நீங்க பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஆஹ் ஆஹ் வந்து அப்படியே பெருசாயிக்கிட்டே போகுது அப்படிலாம் போகும்போது ரொம்ப பெருசாயிக்கிட்டே போகும் அதுதான் விஷயம் உங்க அளவுக்குலாம் சொல்லத் தரலான்னா கூட எனக்கு புரியுது ஏன்னா எல்லா மொழி வார்த்தையும் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கோடுகள்லாம் மேலே வளைஞ்சி நீட்டிக்கிட்டு நின்னுட்டு அது மாதிரிலாம் இருக்கும் பட் என்னமே அபுகிடா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் வந்து ஆமாம் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது வரும் தொடர்ந்து பேசுவேன்